ஐ கேஸ் ஒரு டிராவல் தின்னு ரீசன் அந்த நீலாகரம் போயிருந்தோம். சரி நைட் நல்ல கடை நல்ல கடையில் போய் நல்லா டின்னர் சாப்பிடணும் சொல்லிட்டு கடையை தின்னு இருக்கும்போது அப்போ தான் அந்த கடை கண்ணில் மாட்டுச்சு. துபாய் கிச்சனு என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் போய் பார்த்தோம். கடையோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் பண்ணி பார்த்தேன் கைஸ். சரி சொல்ல மாதிரி கைஸ் கீழே வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளோர் இருக்குது சாப்பிட்றதுக்கு. கடையோட அம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்து, நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருந்தாங்க. சரி வந்த வேலை ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஆர்டர் போட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் தந்தூரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் க்ரில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அப்புறம் கூடவே சிக்கன் கிரேவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் கைஸ். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பிரியாணி சொல்லணும் கைஸ் கண்டிப்பாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அப்புறம் ஸ்பைசினஸ் வந்து சூப்பராக இருந்தது கைஸ். அப்புறம் நான் பற்றி சொல்லி ஆகணுங்க, நான் வந்து உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் சவர்மா தான் கைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. சிக்கன் ரைஸ் எவ்வளோ டீசெண்டாக இருந்தது கைஸ் சாப்பிட்ற அளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாக ஒரு ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், டேஸ்ட் சூப்பராக இருந்தது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஃபலோடா ஒன்று ஆர்டர் பண்ணி அப்புறம் ராயல் ஃபலோடா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் கைஸ். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கைஸ். கடைசியில் ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கைஸ், ஆரஞ்ச் ஜூஸும் நல்லாயிருந்தது. இந்த கடைக்கு போனீங்கன்னா மறக்காம அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருங்க, டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது கைஸ். ஓவரால் நீங்கள் ஒரு நல்ல கடையில் வந்து நல்ல குவாலிட்டியில் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். அவ்வளோ தான் ரீசெண்டாக கிடைக்கும் கான்பாஸில் கன் பண்ணுங்க, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், மொபைலில் பார்க்குறேன்.